என்னடி நமக்கே நமக்குன்னு அவன் சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. சும்மா அடி, எப்பவும் சொல்ற பழமொழி ஒண்ணு இருக்கு, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை. ஈ எல்லாம் கூட வச்சுட்டு திரியறேன் பாரு, என்ன சொல்லணும். எல்லாத்துக்கும் பயந்து பயந்து சாகாத. ஸ்வேதா கூட நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். முதல்ல அந்த தைரியத்தை சம்பாதிச்சுக்கோ. மேடம், எவ்வளவு சூடு பண்ணியும் இது உருகல, ஏதோ சாமி தகுடு மாதிரி இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நான் வாங்கிக்கோங்க மேடம். இல்ல இல்ல, சூடு பத்தல போல, இன்னும் கொஞ்சம் சூடு வைங்களே. ஏற்கனவே ரொம்ப அதிகமா சூடு வச்சிட்டாங்க. எந்த பொருளுக்கும் நான் இவ்வளவு அதிகமா சூடு வச்சதே இல்ல, அப்படியும் உருகலங்கிறப்போ ஏதோ அபூர்வமா படுதுமா. வேண்டாமா, எதுக்குமா இந்த விஷ பறிச்ச. அண்ணா, நான் எவ்வளவு பணம் வேணாலும் தர, தயவு செஞ்சு இதை உருக்கி கொடுங்களேன். நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுங்கம்மா. காசுக்காக நான் இதை சொல்லல, எவ்வளவு சூடு பண்ணியும் இது உருகவே இல்லம்மா. அப்படி இருக்கும்போது இத செய்யறது தப்புன்னு படுதுமா. வேண்டாமா, சொன்னா கொஞ்சம் கேளுங்கம்மா. அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்வேதா இங்க வாயே. என்ன இங்க பார் ஸ்வேதா, நான் சொல்றத கேளு. இவ்வளவு சூடு பண்ணியும் இது உருகலன்னா என் மனசுக்கும் தப்பா படுது ஸ்வேதா. உருக்க வேணாம் ஸ்வேதா. ஒரே விருக்கம் உனக்கு. அவர் தான் பேசுறாருன்னா என் கூடவே இருந்து என்னோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் பாத்துக்கிட்டு இருக்கிற உனக்குமா புரியல? இத நம்மள தோக்கடிச்சுக்கிட்டே இருக்க, இத ஆதரிச்சுனா இந்த தகுட்டுக்கு நேர போற கதைதான் உனக்கும் வரும். புரிஞ்சுக்கோ. நீயும் நடக்காது செய்யாத அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த உனக்கும் அந்த கதைதான் வரும். புரிஞ்சுக்கோ. ஸ்வேதா, ஆனா பாருங்க, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹீட் பண்ணி பாத்துட்டேன்னு சொல்றீங்க, இதுக்கு மேல ஹீட் பண்ணணும்னா என்ன பண்றது? இங்க இவ்வளவுதான் வசதி இருக்கு. பக்கத்துல இருக்கிற வெல்டிங் கடைக்கு போனீங்கன்னா அங்க நல்ல கேஸ் வெல்டிங் எல்லாம் பண்றாங்க. அங்க போனீங்கன்னா ஈஸியா உருக்கிடுவாங்கம்மா. இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லம்மா, ரொம்ப அபூர்வமா இருக்கு. என்னங்கம்மா? வாங்கடி. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. ஏ ஸ்வேதா, உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், இந்த தகுடு இவ்வளவு உருக்கியும் உருகலன்னா ஏற்கனவே குருஜி சொன்னார்ல அது மாதிரி இதுல ஏகப்பட்ட சக்தி இருக்குமோ என்னமோ. இத வலுக்கட்டாயமா உருக்க போய் இன்னும் இதோட சக்தி பல மடங்கு அதிகமாயிடுச்சுன்னா என்னடி பண்றது? ஏ, இப்படி எல்லாம் சாதாரண விஷயத்துக்கு கூட ஓவர் பில்டப் கொடுக்கறதே உங்களுக்கு பழக்கமா போச்சு. அவ என்னடனா அபூர்வங்கிறான், நீ என்னடனா இதுக்கு பெரிய சக்தி இருக்குங்கிற. நான் இந்த தகுட்டுக்கு அப்படிலாம் சக்தி இல்லைன்னு நிரூபிச்சு இதை தோக்கடிக்கணும். இதுதான் என்னோட ஒரே ஒரு நோக்கம், அதை நான் காட்டியே தீர்வேன். ஆமா, இது செம்பு தானே, தாமிரம் தானே? ஆமா ஸ்வேதா. அப்புறம் என்னடி? எந்த பொருளா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேல உருகிதான தீரும். ஆமா ஸ்வேதா. இது சயின்ஸ், இத உருக்கி உரு தெரியாம அழிக்கிற பார். ஐயோ, போறதா வேணாமா? எனக்கு பயமா இருக்கு. என்ன போனம்ரே, வா. அதோ வந்துட்டேன். நான் அந்த பட்டறையிலிருந்து வர, இத உருக்க முடியல. அவங்க இங்க அனுப்புனாங்க, இத கொஞ்சம் உருக்கி கொடுங்களேன். இதையா உருக்க முடியல? இத அவன் உருக்கி இருக்கலாமே, இதுக்காமா இங்க வந்தீங்க? சரி, நான் உருக்கி தரமா. எங்கேயோ ஏதோ ஒரு தவறு நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும், அப்போ அது திருந்து. பாருடி, இவளை அவன் நல்லதுக்கு தானே சொல்றேன், என்ன போட்டு வருத்தெடுக்கிறான்.
ஐயோ, மறுபடியும் இந்த காக்கா கத்துது. எப்ப மண்டையில கொத்தும், என்ன பண்ணும்னு தெரியலையே. ஹீட்ட கொஞ்சம் அதிகமா வைப்பா. என்னம்மா உருக மாட்டாங்கதேம்மா? அதிசயமா இருக்கு, பார்க்க மெலிசான தகுடு மாதிரிதான் இருக்கு, ஆனா உருகலையே. கண்டிப்பா இதை உருக்கணுமா? கண்டிப்பா உருக்கே ஆகணும். எப்படியாச்சும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். அவங்க இவ்வளவு சொல்றாங்கல்ல, மறுபடியும் உருக்க முயற்சி பண்ற. வேண்டாம் ஸ்வேதா, ஏதாவது இதுல பிரச்சனை இருக்க போது. இதுல பிரச்சனை இருக்குன்னு அப்புறம் உனக்கும் பிரச்சனை ஆயிடும். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? தமிழ் தானே நான் சொன்னேன். ஓய மூடு. அண்ணா, நான் வேணா அந்த தகட்டை பிடிச்சுக்குவா? இல்லம்மா வேணாம்மா. பரவாயில்ல, கொடுங்க. என் சர்வீஸ்ல இப்படி பார்த்ததே இல்லம்மா. ஃபுல் ஹீட் வச்சேன், அப்ப உருகாம இப்பதாம உருகுது. இந்தாங்க. ஏய், பாத்தியா இப்ப என்ன சொல்ற? எப்படி உருகி உரு குழஞ்சு போச்சு பாத்தியா? வாங்க குருஜி. என்ன திடீர்னு இந்த பக்கம்? என்ன ஸ்வேதா, அந்த தகடை உருக்கி முடிச்சிட்டீங்களோ? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் பூஜையில இருக்கும் போது எனக்கு அந்த அறிகுறி காட்டிய உள்ளதை உள்ளபடி காட்டக்கூடிய என் மாய சக்தியில பார்த்தேன். அப்பதான் நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது. அதனாலதான் வண்டி எடுத்துட்டு இங்க வந்தேன். இவ்வளவு சொல்லி நீங்க கேட்க மாட்டேன்றீங்கல்ல. திரும்ப திரும்ப தேவையில்லாத தவறுகளையே தானே பண்ணிட்டு இருக்கீங்க. எது தேவையில்லாத விஷயம்? எனக்கு தேவையானது கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நான் என் மாமா மனசுல இடம் பிடிக்கணும். நீங்க தான் இந்த தகடு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. உங்களால பண்ண முடியாத விஷயத்த நான் பண்ணிட்டேன். இப்பவும் நான் சொல்றேன், இருங்க. உருக்க முடியாது, உருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதை உருக்கிட்டேன்ல. அது ஒரு சயின்ஸ், தெரியும்ல? உருகின பொருள் என்ன ஆகும்? உரு குழஞ்சி போயிடும். மறுபடியும் அது பழையபடி வர வாய்ப்பே இல்லை. ஏன்
தகடை நீங்க உருக்குனீங்கன்னு சொன்னீங்கல்லாமா, அந்த தகடு இப்ப எங்க எந்த ரூபத்துல இருக்குன்னு கொஞ்சம் காட்டுறீங்களாமா? நானும் பாக்குறேன். ஏ இப்ப நம்பலையா? வாங்க காட்டு. அந்த தகட்டுக்கு நேர்ந்த கதைய பார்த்தாவது என்ன நம்புங்க. வாங்க. நிச்சயமா அது திரும்பி வரும். ஆனா அது இப்ப இல்ல, வர வேண்டிய நேரத்துல இன்னும் பல மடங்கு சக்தியோட திரும்ப வரும். இனி மந்திர தந்திரம் எதுவுமே வேண்டாம், என்ன விட்டுருங்க. எனக்குன்னு ஒரு மனோதைரியம் இருக்கு, அந்த தைரியத்துக்கு உங்க மந்திரத்தை விட பல மடங்கு பலம் அதிகம். இனிமே அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன். வாங்கி போலாம். எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஸ்வேதா, ஸ்வேதா நில்லு. ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, என்னடி குருஜி எடுத்தறிஞ்சு பேசிட்டு வர? சும்மா பயமுறுத்தி மிரட்டி மீன் பிடிக்க பாக்குறாரு. இனிமே அவர் லாய்க்கப்பட மாட்டாருடி. எனக்கு யாரோட துணையும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். என்ன ஸ்வேதா, நான் எதுக்காக இப்படி வழிமறிக்கிறேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? இதுவரைக்கும் என்னை தேடி வந்த யாரும் வெற்றி அடையாம போனதே இல்லை. நான் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னத பண்ணாம விட்டதும் இல்லை. அந்த அளவுக்கு எங்கிட்ட அதீதமான சக்தி இருக்கு. இது வரைக்கும் இப்படி நான் யார் முன்னாடியும் போய் நின்னு கெஞ்சனதும் இல்ல. எதுக்காக இப்படி நான் உங்க முன்னாடி நின்னுகிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு நான் சொன்ன வாக்க என்னால காப்பாத்த முடியல. இனிமே உங்களுக்கு அந்த சிரமமே தேவையில்லை குருஜி. என் முன்னால நிக்கவும் தேவையில்லை. இனிமே எப்பவுமே உங்க உதவியும் எனக்கு தேவையே இல்லை. நீங்க இப்ப போலாம். என்னோட கடைசி முயற்சியா நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அத பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க நான் சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்குவீங்க. சாதாரண நாணயமா தான் தெரியும், இதோட சக்தி அளப்பரியது. இத உங்களுக்காக தான் தயார் பண்ணியிருக்கேன். மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு இந்த நாணயத்தை சுண்டி விடுங்க. இதுல சாமி விழுந்தா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும், பூ விழுந்தா நீங்க நினைச்சது நடக்கவே நடக்காது. இத வச்சு நாம அந்த காரியத்துல இறங்கலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணலாம். இத நல்ல முறையில தான் பயன்படுத்தணுங்கிறது என்னோட ஆசை. இத வச்சு நீங்க உங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கலாம். திரும்ப திரும்ப ஏதாவது இது மாதிரி வச்சு என்ன ஏமாத்திடுங்க. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. அது எப்படி ஒரு காயினை போட்டு என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஏற்கனவே அந்த தகடை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா நான் பண்ணி காமிச்சிட்டேன்ல. இனிமேலும் நீங்க பண்ண முடியாதுங்கிற விஷயங்களை நான் பண்ணி காமிக்கிறேன். ஆமா, இத சொல்ல நீங்க எதுக்கு? கேக்குற நிலைமையிலும் சரி நம்புற நிலைமையிலும் சரி நான் இல்ல, நான் கிளம்பணும். நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நம்ப மாட்டேன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு இந்த மந்திரம் பண்ற மாயம் பண்றங்கிற பூச்சாண்டி எல்லாம்? இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஸ்வேதா, மறுத்து பேசாதீங்க. எதிர்காலத்துல மிகப்பெரிய விஷயத்தை இழந்துட்டமேன்னு வருத்தப்பட வேண்டி வரும். இந்தாங்க. ve
சென்னில அவங்க எப்படியாவது கை கால் விளங்காம போயிடணும். அது நடக்குமா நடக்காதா? மனசுல என்ன நினைச்சீங்களோ அது நடக்காது. ஸ்வேதா, நடக்காதுன்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு? நடக்காதுன்னு சொல்ற எல்லாத்தையும் நடத்தி காட்டுறதுக்கு என்னால முடியும். எனக்கு மனோதைரியம் எக்கச்சக்கமா இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்துல மனசுடைஞ்சு போயிடாதீங்க. இன்னொரு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா நடக்கும், நடத்தி காட்டுறேன். அந்த பச்சை மரம் 5 நிமிஷத்துல 10 கிட்ட எரியணும். இப்ப நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும். ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? அதோ அந்த பச்சை மரம் 10 எரியணும்னு நினைச்சேன். இப்ப இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு அது எப்படி எரியும்? அதுவும் 10 எரியுமா? நடக்கிறப்போ உங்களுக்கு என் பேர்ல நம்பிக்கை வரும், அது எரிஞ்சே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதையும் பாப்போம். அதுல சாமி விழுந்துருச்சுல, கண்டிப்பா நடந்தே தீரும். ஸ்வேதா, அப்படி பாக்குறீங்க? இரும்பு துண்டு தான் நெருப்பு துண்டா மாறி போய் எரிஞ்சதா இல்லையா? சாரி குருஜி, நான் எதுவுமே நடக்காத விரக்தியில உங்களை அவமரியாதையா பேசிட்டேன். இப்போ இதோட சக்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பரவாயில்ல, இப்பவாவது என்னை நம்புனீங்களே, நன்மை உண்டாகட்டும். இத இத வச்சு அந்த வெண்ணில வாட்டி படைக்கிறேன். சரி, நான் வரேன் குருஜி. வெற்றி, நான் ஜெயிச்சிட்டேன்.